400 அப்படிங்கிறதுல வந்து இன்னமும் கிட்டத்தட்ட பாஜக உறுதியாக தான் இருக்குது. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? 400 வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கையோட சொல்ல முடியாததுக்கு என்ன காரணம்? பல காரணங்கள் இருக்கு. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஒரு எதிர்பார்ப்பு, யார் அந்த பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறது ஏதாவது சொல்ல முடியும்? இந்தியா கூட்டணியினுடைய பிரதம வேட்பாளர். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா புல்டோசர் விட்டு பிடிச்சிருக்குல்ல ராமர் கோயில். ஒடிசாவுக்கு போனா, மேற்கு வங்காளத்துக்கு போனா, தமிழ்நாட்டுக்கு வந்தா உங்களை இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக ஆக்குவேன். அது எப்படி முடியும்? பிரச்சாரத்துல இது போல ஒரு வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எப்பயாவது நடந்திருக்குதா? வெறுப்பு பேச்சை தொடங்கி வைத்ததே பாரதிய ஜனதா கட்சி தான். டாக்டர் அப்துல் கலாம் இருந்தா அவர் புண்பட மாட்டார். வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய விஷயங்களை பேசணும். நான் முதல்ல உங்ககிட்ட நான் கேட்குறது, தியானம் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? நான் ஆன்மீகவாதி அல்ல, கடவுளை நம்புகிறேன் அவ்வளவுதான். தியானம் என்ற அளவுக்கு எனக்கு ஆன்மீக முதிர்ச்சி இல்லை. நான் சில நேரங்களில் இப்படி கண்ணை மூடி இப்படி உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பல விஷயங்களில் ஓடுது. நீங்கள் அந்த மாதிரி கண்ணை மூடி உட்காந்தா உங்களுக்குள்ளே என்ன தோணுது? ஏன் கண்ணை மூடி உட்காரணும்? கண்ணை திறந்தே உட்காரலாமே. வந்திருக்காரு சார் ஒருத்தர், கண்ணை மூடி ரொம்ப நேரம் உட்காந்துருக்காரு, பார்த்தீங்களா? கண்ணை மூடி உட்காருவதை பற்ற எங்களுக்கு எந்த விமர்சனமும் கிடையாது. தியானம் செய்ய விரும்புவோர் தியானம் செய்வதை பற்றியும் எங்களுக்கு விமர்சனம் கிடையாது, மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். கேமராக்கு முன்னாடி ஏன் அதை பண்ணணும் என்ற ஒன்று கேள்வி தான். தமிழ்நாட்டை பற்றி பல விமர்சனங்கள் அவர் முன் வச்சாலுமே கூட ஒரு விஷயத்தை நான் கவனிக்கிறேன், அதாவது இந்த தேர்தலோட தொடக்கத்தில் அந்த முதல் கட்டத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்தார், இப்போ வந்து நிறைவுக்கு வந்திருக்கிறோம், நிறைவுக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா, இல்லை தமிழ்நாட்டு மேலே ஒரு ஸ்பெஷல் பாசமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு மீது பாசமெல்லாம் கிடையாது. தமிழ்நாடு மீதுக்கு பாசம் இருந்துச்சுன்னா எதற்கு தமிழ் வளர்ச்சிக்கு சொற்ப கோடிகளை ஒதுக்குறாங்க? சமஸ்கிருத வளர்ச்சிக்கு, இந்தி வளர்ச்சிக்கும் பல 100 கோடி ரூபாய்கள் ஒதுக்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் தனி பாசம் கிடையாது. அப்படி பாசம் இருந்திருந்தால் தமிழ்நாடு ஆளுநரை கண்டிச்சிருக்கணும் இல்லை? திருவள்ளுவருக்கு காவி உடை தரித்து அவருக்கு திருநீர் பூசி அவரை ஒரு சைவ இந்துவாக மாற்றிய ஆளுநரை மத்திய அரசு கண்டிச்சிருக்கணும் இல்லை? சரி சார், ஆனால் அதே நேரத்தில் வந்து அந்த பூரி ஜெகநாதர் ஆலய விவகாரத்தில் கூட அங்கே போயிட்டு வந்து சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருக்கு அப்படின்லாம் கூட பேசினார். இப்போ வந்து சில பேர் கேட்குறாங்க, அங்கே வந்து தமிழர்கள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி திருடர்கள்னு சொல்லிட்டு இப்போ எந்த மூஞ்சியை வச்சுட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குங்கிற கேள்வியை பல பேர் எழுப்புறாங்களே சார். அதை அவரை தானே கேட்கணும். அவர் இடத்துக்கு ஒரு மாதிரி, மாநிலத்துக்கு ஒரு மாதிரி பேசுவது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. எல்லா மாநிலத்துக்கும் போனால் உங்களைத்தான் முதன் மாநிலமாக இந்தியாவிலேயே ஆக்குவேங்கிறாரு. எத்தனை முதன் மாநிலம் ஆக்குவாங்க? 1, 2, 3 என்று தரவரிசை இருக்கா இல்லையா? எல்லா மாநிலங்கள்லேயும், ஜார்க்கண்டுக்கு போனால், ஒரிசாவுக்கு போனால், மேற்கு வங்காளத்துக்கு போனால், தமிழ்நாட்டுக்கு வந்தால் உங்களை இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக ஆக்குவேன். அது எப்படி முடியும்? கொஞ்சம் பின்தங்கிய மாநிலங்களுக்கு நாங்கள் கூடுதலாக உதவி செய்வோம், எல்லாரும் முன்னேறணும் அப்படின்னு பேசுனா அதில் அர்த்தம் இருக்குது? உங்களைத்தான் முதல் மாநிலமாக ஆக்குவேங்கிறதுல அர்த்தமே கிடையாது. இந்த 75-76 நாட்களில் இந்த 7 கட்ட தேர்தல்களில் நிறைய பிரச்சார கூட்டங்களுக்கு நீங்களும் போனீங்க. பிரதமரை பார்த்தா 206 இடங்களில் அவர் பேசுனதாக ஒரு கணக்கு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 77 நாட்களில் பிரதானமாக எதிரொலித்த பிரச்சனைகள் அப்படின்னா நீங்கள் எதை நீங்கள் சொல்கிறீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? அது ஏப்ரல் 21 முன்னாடி பிரதமர் பேசியது, ஏப்ரல் 21 தொடங்கி பிறகு பேசியது, தெளிவான வேறுபாடு இருக்குது. இதை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். ஏப்ரல் 20 வரைக்கும் தன்னுடைய ஆட்சியினுடைய சாதனைகளை பற்றி பேசினார், அது நியாயம். தன்னுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி பேசலை. காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையை பற்றி ஒரு விமர்சனம் தான் செய்தார். முஸ்லீம் லீகுடைய சாயல் இருக்குது, ஒரு அர்த்தமில்லாத விமர்சனம். ஆக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை பற்றி
ஒரு வாக்கியம், பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையை பற்றி ஒரு வார்த்தை கூட கிடையாது. தன்னுடைய அரசனுடைய சாதனைகளை சொன்னார். அது நியாயமான பிரச்சாரம். தேர்தல் ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு பிறகு துணியே மாறிடுச்சு, அதாவது தண்டவாளமே மாறிடுச்சு. வேறு பாதையில் அவருடைய ரயில் பயணம் போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பயணம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இல்லை சார்? ஃபாஸ்ட்டாக போக முயற்சி செஞ்சாங்க, பல இடங்களில் தடை வந்துருச்சுல்ல. அதாவது என்னென்ன சொன்னார் பிற்காலத்தில், பின் நாட்களில் சொல்லதெல்லாம் அவரே திரும்பி தொலைக்காட்சியில் வீடியோவில் யூடியூப்பில் போட்டு பார்த்தாங்கன்னா, அவரே இவ்வளவு அபத்தமாகவாக நம்ம பேசியிருக்கிறோம், ரெண்டு எரும மாடு இருந்தால் ஒரு எரும மாடை வரி விதித்து வாரிசு வரி விதித்து எடுத்துக்குவாங்க. நான் அதை பற்றி கிண்டலாக கூட ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். ரெண்டு எரும மாடில் இரண்டும் ஒரே பாலாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கலாம், அது ஆண் பெண் என்று இரு பாலாக இருந்தால் எதை எடுத்துக்குவாங்க? ஒன்று அரசு அதை எரும மாடை எடுத்து என்ன பண்ணும், பால் கறந்து விற்குமா, அல்லது ஆண் மாடாக இருந்தால் அதை உழவுக்கு பயன்படுத்துமா? பல கேள்விகள், பல கேலிகள், விமர்சனங்கள் வந்தன, நையாண்டிகளெல்லாம் வந்தன. அவர் அதை பற்றி கவலையே படலையே, தொடர்ந்து அபத்தமாக சொல்கிறார். தொடர்ந்து அபத்தமான பல காரியங்களை சொல்கிறார்கள். தாலியை பிடுங்கிடுவாங்க, நான் தொடங்கிய ஜந்தன் கணக்கு அவர் தொடங்கலை. அதற்கு முன்னாடி டாக்டர் சி ரங்கராஜன் அவர்கள் ரிசர்வ் வங்கியுடைய கவர்னராக இருந்தபோது நோ ஃப்ரில்ஸ் அக்கௌண்ட்டுன்னு தொடங்கினார். பல கோடி கணக்குகள் தொடங்கப்பட்டன. அதை பின்தொடர்ச்சி தான் ஜந்தன் அக்கௌண்ட். ஜந்தன் அக்கௌண்ட் எல்லாம் மூடிட்டு அதில் போட்டிருக்க பணத்தை எல்லாம் அரசு பறிமுதல் செய்து கொள்ளும். நான் தந்த மின்சார இணைப்புகளை எல்லாம் காங்கிரஸ் அரசு துண்டித்து விடும். நான் தந்த தண்ணீர் சப்ளையை நிறுத்திவிட்டு பைப்புகளை எல்லாம் புடுங்கிக்க போயிடுவாங்க. என்ன பேசுறது, ஒரு பிரதமர் பேசுகிற பேச்சா இது? இல்லை என்ன, இதெல்லாம் பயத்தோட வெளிப்பாடா, எதனோட வெளிப்பாடு இதெல்லாம் இந்த பேச்செல்லாம்? பயமாக இருக்கலாம், அல்லது பெருமையாக இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் ஒரு பிரதமர் இந்த மாதிரி பேசப்படாது. ஏன்னா இந்த ராமர் கோயில் விவகாரத்திலேயே நம்ம வந்து பல விஷயங்களை பார்த்தோம். இந்த 7 கட்டத்தில் கிட்டத்தட்ட 7 வித்தியாசமான விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லி சொன்னார். முதல்ல என்ன சொன்னார், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்து வந்து ராம் ராம்னு யாராவது ஒரு அபத்தம் அரெஸ்ட் பண்ணிடுவீங்கன்னு சொல்லி சொன்னார். உச்சபட்சமாக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை புல்டோசரை வச்சு இடிச்சிருவீங்கலாம் சொல்லி சொன்னார். அதெல்லாம் அபத்தமான பேச்சு. அதாவது ஒரு அரசு எதையெல்லாம் செய்ய முடியும்னு கற்பனை செய்து கூட பார்க்க முடியாததெல்லாம் காங்கிரஸ் அரசு செய்யும்னு சொல்கிறாரு. நான் 3-4 சொன்னேன், நீங்கள் 3-4 சொன்னீங்க, இன்னும் எழுதுனா பட்டியல் ஒரு பக்கம் எழுதலாம். அபத்தமான பேச்சுக்கள். இல்லை, ராமருக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வந்து கையில் எடுக்கக்கூடிய காரணம் என்ன? இந்த தேர்தலில் ஏதாவது ராமர் பெரிய அளவில் பிரதிபலிச்சிருக்காரா? எனக்கு தெரியாது. எனக்கு ராமர் கோயில் கட்டினது மகிழ்ச்சி, கட்டியாச்சு, அந்த பழைய வரலாற்றையெல்லாம் மறந்துடலாம். நல்லதும் நடந்தது, தவறும் நடந்தது, அதெல்லாம் மறந்துடலாம். ராமர் கோயில் கட்டியாச்சு, அதாவது ஒரு தளம் கட்டியாச்சு. இன்னும் 2-3 தளங்கள் கட்ட வேண்டும் என்று வரைபடம் இருக்கிறது. ராமர் கோயிலுக்கு பக்தர்கள் போகிறாங்க, மகிழ்ச்சி. அது என்ன தேர்தல் பிரச்சனையாக, தேர்தல் விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக ஆக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு தென்னாட்டில் பெரிய தாக்கம் இருந்ததுன்னு எனக்கு சொல்ல தெரியல. தென்னாட்டில் தாக்கமே இல்லைன்னு சொல்லுவேன். வடநாட்டில் எந்த அளவுக்கு தாக்கம் இருந்தது என்பது எனக்கு தெரியாது. பிரதமர் இதை பேசுகிறதுக்கு பிறகு நான் இப்போ தான் உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போ நான் கேட்குறேன், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் புல்டோசரை விட்டு இடிச்சிருவீங்களா ராமர் கோயிலில்? முதல்ல எங்கள் தேர்தல் அறிக்கையில் இந்த புல்டோசர் நீதி, புல்டோசர் ஜஸ்டிஸ் அதையே ஒழிக்கணும்னு சொல்கிறோம். புல்டோசரை வச்சு எதையும் இடிக்க முடியாது. நீதிமன்றத்தின் உத்தரவு பெற்ற பிறகு தான் ஒரு ஆக்கிரமிப்பை அகற்ற முடியும்.
நீதிமன்ற உத்தரவு இது ஆக்கிரமிப்பு, இவர் கட்டியிருக்க கடை ஆக்கிரமிப்பு, இதை இடிக்கலாம்னு சொன்னால் முதல்ல அந்த உரிமையாளரை அவரே இடிக்க சொல்லணும். அவருக்கு இடிக்க சொல்லி அவகாசம் தந்துட்டு மூணு நாலு நாள் கழித்து நோட்டீஸ் கொடுத்து இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு நாங்கள் எங்களுடைய பணியாட்கள் வந்து இடிப்பாங்கன்னு சொல்லித்தான் இடிக்க முடியும். அதுக்கு புல்டோசரை பயன்படுத்தலாம். ஆனால் அந்த புல்டோசர் ஜஸ்டிஸ் என்பது வினோதமான நீதி பரிபாலனம். அதை நாங்கள் கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம், அதை ஒழிப்போம். உங்கள் தேர்தல் அறிக்கை வந்து இந்த முறை, அதாவது காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது வந்து பாஜக ரொம்பவே பயமுறுத்திருச்சா? அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் ஒரு அம்சம் சொல்லுங்க பார்க்கலாம், அது பேசு பொருளாகவே ஆகலையே, அவங்களே பேசலையே, அதில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த பாஜக தேர்தல் அறிக்கைக்கு தேர்தல் அறிக்கைனே பெயர் சூட்டலை. அது மோடி நாமாவழின்னு சொல்லலாம். மோடியை பற்றி புகழ்ந்து ஒரு பாடிய காப்பியமாக எடுத்துக்கலாம். அதை பற்றி யாருமே பேசலையே, அவரே பேசலையே. திரு நரேந்திர மோடி அவர்களே தன்னுடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி பேசலை. உதாரணத்துக்கு நட்டா பேசினாரா, ராஜ்நாத் சிங் பேசினாரா, அமித்ஷா பேசினாரா? பேசலையே. அவங்க பேசுனதெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. ஆக அந்த அளவுக்கு தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டில் இந்தியாவில் பேசு பொருளாக மாறிவிட்டது என்பதை நான் உணர்ந்தேன். எங்கே போனாலும் தேர்தல் அறிக்கையை பற்றி தான் பேசுகிறாங்க. எங்கள் தேர்தல் அறிக்கையில் ஒரு 10-15 வாக்குறுதிகளை எல்லாரும் உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. உதாரணத்துக்கு மகாலட்சுமி திட்டம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நாள் சம்பளம் 400 ரூபாய், கல்வி கடன் பாக்கி இருந்தால் அதை ரத்து செய்வோம், எல்லாம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. தேர்தல் அறிக்கை வெளியான உடனே பிரதமர் வந்து முதல்ல வந்து சொல்ல ஆரம்பித்ததே காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது ஒரு பொய் மூட்டை அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். அது சரி, பொய் மூட்டைன்னு அதில் முஸ்லீம் லீகுடைய சாயல் இருக்குது அப்படின்னா அந்த முஸ்லீம் லீகினுடைய சாயல் இருக்கிறது என்ற 4 சொற்களிலேயே பல பொய்கள் இருக்கின்றன. முதல்ல அவருக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகுடைய வரலாறே தெரியாது. அவர்கள் சுதந்திரத்துக்காக போராடிய கட்சி. பிற்காலத்தில் தான் ஜின்னா அவர்கள் அதை பாகிஸ்தானை பிரித்து சரணும்னு கோஷம் வச்சார். முதல்ல சுதந்திரத்துக்கு போராடிய கட்சி. இந்த முஸ்லீம் லீகோட இந்து மகாசபை கூட்டணி அரசு அமைத்தது. அதனால் முஸ்லீம் லீக் ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி அல்ல அந்த காலத்தில். இன்றைக்கி கருத்து வேறுபாடு இருக்கலாம் வேறு கட்சிகளுக்கு. மூன்றாவது, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் என்பது இந்திய அரசியல் சாசனத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருக்கோம், கடமைப்பட்டிருக்கோம்னு அவங்களுடைய அமைப்பு திட்டங்களையே சொல்லியிருக்காங்க. முஸ்லீம் லீகுடைய சாயல் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்போ முஸ்லீம் லீகுடைய அறிக்கையை எடுத்து மேற்கோள் காட்டி இந்த வாசகம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? சும்மா சாயல் இருக்குன்னா ஒன்றும் அர்த்தமே கிடையாது. படித்து பார்த்தாரா? காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையே அவர் படிக்கலேன்னு நான் நினைக்கிறேன். ஆங்கிலத்திலையும் வந்தது, இந்தியிலையும் வந்தது, படித்து பார்த்தாதா எனக்கு தோணலை. முஸ்லீம் லீகுடைய தேர்தல் அறிக்கையை படித்து பார்த்தாரா? இந்த மாதிரியெல்லாம் ஒரு பிரதமர் பேசுவது அழகல்ல, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி, நீங்கள் இந்தியாவோட ஒரு மூத்த அரசியல்வாதி, இது வரைக்கும் பல தேர்தல்களில் பார்த்தவர், பிரச்சாரத்தில் இது போல் ஒரு வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எப்பயாவது நடந்திருக்குதா? வெறுப்பு பேச்சை தொடங்கி வைத்ததே பாரதிய ஜனதா கட்சி தான். அதாவது மூன்றாம் நிலை தரம்னு சொல்ல மாட்டேன், மன்னிச்சுங்க, இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை பேச்சாளர்கள் தங்களுடைய கட்சி தோண்டர்களை ஊக்குவிப்பதற்காக சில நேரங்களில் நையாண்டியாக, கேலியாக, கொச்சையாக கூட பேசலாம். ஆனால் மூத்த தலைவர்கள், பொறுப்பில் இருக்கிற தலைவர்கள், பிரதம மந்திரி, உள்துறை அமைச்சர், கட்சியினுடைய தலைவர், அவர்களெல்லாம் இதுவரைக்கும் ஒரு தரம் காப்பாற்றினார்கள்.
இப்போ தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜ், ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா, கலைஞர் செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லாரும் மேடை பேச்சில் ஒரு தரம் காட்டினார்கள். அதாவது குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க அல்லது கடுமையாக விமர்சனம் செய்வாங்க, ஆனால் ஒரு தரத்துக்கு கீழே போகலை. எனக்கு தெரிஞ்சு போகலை, ஒரு ரெண்டு முறை இடறி இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் முழு பேச்சு வெறுப்பு பேச்சு. முஸ்லீம் 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 முஸ்லீம்ங்கிற வார்த்தையை சொல்லாத பேச்சே பிரதமர் பேசலையே. நேற்று முந்தா நாள் அமித்ஷா பழைய பல்லவியை பாடியிருக்கார். ரம்ஜானுக்கு நீங்கள் மின்சாரம் தர்றீங்க, ஜன்மாஷ்டமிக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு மின்சாரம் தரலை, இது என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி தான் போன தேர்தலில் இடையில் ஒரு தேர்தலில் பேசினாங்க, முஸ்லிம்கள் தங்களுடைய இறந்தவர்களை புதைப்பதற்கு இடம் தர்றாங்க, இந்துக்கள் தங்களுடைய இறந்தவர்கள் உடல்களை எரிப்பதற்கு இடம் தரலை. இதெல்லாம் வெறுப்பு பேச்சு. 20 கோடி முஸ்லிம்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க, சில கோடி கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, சில கோடி சீக்கியர்கள் இருக்காங்க. அவங்களெலாம் எந்த அளவுக்கு புண்படுவாங்கங்கிறத நினச்சி பார்க்கலையே. இப்போ டாக்டர் அப்துல் கலாம் இருந்தால் அவர் புண்பட மாட்டாரா? இன்றைக்கி இந்தியாவுடைய புகழ்பெற்ற ஹிந்தி திரைப்பட நடிகர்கள் இஸ்லாமியர்கள் தானே? இந்திய கிரிக்கெட் டீமில் இஸ்லாமியர்கள் பங்களிப்பு என்பது அபாரமான பங்களிப்பு. இந்துக்களும் இருக்கிறாங்க, மற்றவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முஸ்லீம்கள் இருக்காங்கல்ல, அவர்கள்லாம் புண்பட மாட்டாங்களா? துணைவேந்தர்கள், பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் புண்பட மாட்டாங்களா? அவங்களெலாம் இந்தியர்கள் இல்லையா? அவங்களெல்லாம் பாகிஸ்தானிகளா? அவங்களெல்லாம் துரோகிகளா? துக்குடையே துக்குடையே கேங்குங்கிறார். நான் ஒரு கட்டுரை எழுதினேன், நானும் துக்குடையே துக்குடையே கேங் தான். அநீதிகளை எல்லாம் பார்த்தா அதை உடைக்கணும்னு தான் எனக்கு தோணுது. அந்த மாதிரி தோன்றவங்க நிறைய பேர் இளைஞர்கள் இருக்காங்கல்ல. இஸ்லாமியர்கள் பக்கம் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு இப்போ கடைசியாக மகாத்மா காந்திட்ட வந்து நிற்கிறாரு. அந்த திரைப்படம் வந்து மகாத்மா காந்தி திரைப்படம் வந்த பிறகுதான் மோடி சொல்ற மாதிரி வந்து காந்திங்கிறது வந்து உலகம் குறுகிய வந்து அறியப்பட்டாரா? எல்லாம் வெளிநாட்டு பத்திரிகைகள், விமர்சகர்கள், சமூக ஊடகங்களில் கேலி பண்ணுறாங்க, நையாண்டி பண்ணுறாங்க. அதாவது 1955 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் காந்தி மறைந்தபோது ஒரு வாசகம் சொன்னார். 1955 ஐன்ஸ்டீன் மறைந்தார், 48 காந்தி மகாத்மா காந்தி அவர்கள் சுட்டு கொல்லப்பட்ட போது சொன்னார், ஜெனரேஷன்ஸ் will scarcely believe. எல்லாருக்கும் தெரிஞ்ச வாசகம். அதாவது வரும் தலைமுறைகள் நம்ப மாட்டார்கள், இப்படிப்பட்ட ஒரு மனிதர் எலும்பும் சதையுமாக இந்த பூமியிலே நடந்து வாழ்ந்தார் என்பதை பல தலைமுறைகள் நம்ப மாட்டார்கள்னு சொன்னார். அப்போ அட்டன்பரோவுடைய படம் 1982 வந்தது. 82 வந்த பிறகு தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு காந்தியை பற்றி தெரிஞ்சதா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் 1955 இறந்து போனார், ஆட்டன்பரோ படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாரா? இன்றைக்கி ஆங்கில பத்திரிகையில் ஒரு கேலிச்சித்திரம், அற்புதமான கேலிச்சித்திரம் போட்டிருக்காங்க. 30/1/1948 நாளிதழை ஒரு பையன் கூவி கூவி விற்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, பிர்லா மாளிகையிலே அடையாளம் தெரியாத ஒரு உடல் கிடந்தது, அதை வழிபோக்கர் தான் அடையாளம் கண்டார் அப்படின்னு ஒரு கேலி சித்திரம் போட்டிருக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் சிறுமைப்படுத்துவது, மகாத்மா காந்தியை சிறுமைப்படுத்துவது, இந்திய மக்களை முட்டாள்களாக பார்ப்பது, உலக மக்களை எல்லாம் அறிவிலிகளாக பார்ப்பது, அந்த மனப்பான்மையை தான் நான் கண்டிக்கிறேன். மகாத்மா காந்தி அப்படி சிறுமைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அவர் ஏதாவது காங்கிரஸோட அடையாளமாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரா, இல்லை என்ன காரணம்?
அவர்களுக்கு மகாத்மா காந்தியை எப்போவுமே பிடிக்காது. ஹிந்து மகாசபை காலத்திலிருந்தே மகாத்மா காந்தியை பிடிக்காது. அவர்கள் கோட்ஸேக்கே கோயில் கட்டியிருக்காங்கள்ல ஒரு ரெண்டு இடத்துல. அதனால் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு மகாத்மா காந்தி என்பது தேசத்தினுடைய தந்தை என்ற பார்வையில் அவர்கள் ஏற்கலை. ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நவ இந்தியாவினுடைய தேசத்தந்தை மோடியினோட சொல்லிட்டார். யார் கண்டா தேசத்தந்தை ரெண்டு அப்படின்னு அடையாளம் அடைப்பொழி சூட்டினாலும் சூட்டலாம். இதெல்லாம் தவறு. இப்போ ஒவ்வொரு தலைமுறையிலையும் புகழ்பெற்ற தலைவர்கள் வருவாங்க, நாட்டை நிலைநிறுத்துவாங்க. அந்த வாய்ப்பு இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது மக்கள் தந்த வாய்ப்பு, நான் பாராட்டுறேன். அந்த 10 ஆண்டுகளில் இன்னும் கண்ணியமாக, இன்னும் பரந்த மனப்பான்மையோடு, இன்னும் எல்லாருடைய அன்பையும் ஆதரவையும் பெறக்கூடிய பிரதமராக வந்திருக்க வேண்டுமே ஒழிய தன்னுடைய வட்டத்தை மேலும் மேலும் சுருக்கி கொள்கிறார் என்பது தான் எனக்கு வருத்தம். 400 அப்படிங்கிறதுல வந்து இன்னமும் கிட்டத்தட்ட பாஜக உறுதியாக தான் இருக்குது. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? 400 வாய்ப்பே கிடையாது. 400 வேணும்னா 5 நாள் டெஸ்ட் போட்டியில் வேணால் 400 அடிக்கலாம். 400 வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ் அதாவது இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் வந்து தொடக்கத்தில் உங்களை கேட்கும்போது தமிழ்நாட்டில் ஜெயிச்சிரும் ஓகே, ஆனால் ஆட்சியை தமிழ்நாட்டை பற்றி சொன்னாலும் சொல்ல முடியும், கேரளாவை பற்றி சொல்ல முடியும், ஓரளவுக்கு தெலுங்கானா கர்நாடகாவை பற்றி சொல்ல முடியும், ஆந்திராவில் எங்களுக்கு வாய்ப்பு குறைவு என்பதையும் சொல்ல முடியும். வடநாட்டை பற்றி நான் எப்படி சொல்கிறது? அங்கே போகணும், அங்கே சில நாட்கள் செலவழிக்கணும், அந்த மொழி பேசணும், அப்போ தான் சொல்ல முடியும். சும்மா பத்திரிகையில் வச்சு 4 பேரை பேசுகிறத வச்சு சொல்ல முடியாது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும்னு என்னால் கணிக்க முடியாது. ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய வட மாநிலத்து தலைவர்கள் கணிக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன், 10 ஆண்டுகள் வந்து பாஜக ஆட்சியில் இருந்துச்சு, அவங்க மேலே வந்து நிறைய அதிருப்திகள் இருக்குது. அப்படி இருந்தும் கூட காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கையோட சொல்ல முடியாததுக்கு என்ன காரணம்? பல காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் தொலைக்காட்சியில் பேட்டியில் வெளிப்படையாக சொல்ல முடியாது. எல்லாரும் ஒப்புக்கொள்கிற காரணம், காங்கிரஸ் கட்சிக்கு கொள்கை பலம் இருக்குது, தலைவர்களுடைய திறம் இருக்குது, பிரச்சார பலம் இருக்குது. ஆனால் பல மாநிலங்களில் அடிப்படையில் இருக்கிற காங்கிரஸ் தொண்டர்கள் நிறையா இருக்காங்க, கடுமையாக உழைக்கிறாங்க, ஆனால் அந்த அமைப்பு வலுவாக இல்லை. அது எல்லாரும் ஒப்புக்கொள்கிறாங்க, அமைப்பு வலுவாக இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு வலிமையான மிஷினரி, அது ஒரு மிஷின் மாதிரி நடத்துகிறாங்க. பல கட்சிகளுக்கு இருக்குது அந்த மாதிரி வலிமையான அமைப்பு. ஒரு காலத்தில் காங்கிரஸுக்கு அந்த வலிமையான அமைப்பு இருந்தது, கிராம கமிட்டி, வட்டார கமிட்டி, தாலுகா கமிட்டி, மாவட்ட கமிட்டின்னு வலிமையான அமைப்பு. இல்லை இல்லை, நான் உங்களை கேட்குறேன், ஏதோ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கட்சி மாதிரி இன்னும் அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒரு மாதிரி வருத்தமாக இல்லை? அமைப்பு இல்லைன்னு சொல்லலையே, அமைப்பு பலவீனமாயிருச்சுன்னு சொல்கிறேன். அந்த பலவீனத்துக்கான காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காரணம் என்ன? அந்தந்த மாநிலத்தில் பொறுப்பில் இருக்கிறவங்க இன்னும் அமைப்பு ரீதியாக இன்னும் அக்கறை செலுத்தணும். கொள்கை பலம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். காங்கிரஸ் கொள்கைகளை சொல்லும்போது மக்கள் மத்தியில் இருக்கிற வரவேற்பை நான் புரிந்து கொள்கிறேன். அதான் பழைய கொள்கையை சொல்லலையே, இந்த புதிய தேர்தல் அறிக்கை கொள்கைகளை சொல்லும்போதே பெருவாரியான வரவேற்பு இருக்கே, உற்சாகமான வரவேற்பு இருக்குது. எனக்கு பல மாநிலங்கள்லேருந்து நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் அறிக்கை எங்களுக்கு மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய ஆயுதமாக பிரச்சாரத்தில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த மொழியில் பேசும்போது அந்த மக்களும் வரவேற்கிறாங்கல்ல. பலம் இருக்குது, கொள்கை பலம் இருக்குது, தலைவர்கள் இருக்காங்க, திறம்பட பேசுகிறாங்க, பிரச்சாரம் செய்கிறாங்க.
ஆனால் பிரச்சாரம் செய்துட்டு போன பிறகு அதுக்கு முந்தைய 10 நாட்களுக்கும் பிந்தைய 15 நாட்களும் நாள்தோறும் வாக்காளரை சந்தித்து அவர்களை வாக்குப்பதிவு நாளன்றைக்கு வாக்குச்சாவடிக்கு அழைத்து வர வேண்டிய வேலை இருக்குல்ல, அதை தமிழ்நாட்டில் கூட்டணியில் முறையாக செய்கிறாங்க. ரெண்டு கூட்டணியும் செய்து, அதிமுக கூட்டணியும் செய்து, திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியும் செய்து. பிரதமர் இன்னொரு விஷயம், உங்கள் இந்தியா கூட்டணியை பற்றி சொன்ன ஒரு விஷயம் வந்து, இங்கே இன்னும் பாலே கறக்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே நெய்க்கு சண்டை போடுறாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் அடித்தார் ஒரு கூட்டத்தில். அப்படியாவது நடக்குதா? இந்தியா கூட்டணி பசுமாடு பால் கறக்கும்னு ஒப்புக்கொண்டாதல்ல, நல்ல வேளை இந்தியா கூட்டணி காளமாடு காளமாட்டில் பால் கறக்க முயற்சிக்கிறாங்கன்னு சொல்லலையே, அது வரைக்கும் சந்தோஷம். எவ்வளவு பால் கறக்கிறோம், எவ்வளவு பால் சுரக்கிறது, எவ்வளவு பால் கறக்கிறோம் என்பதையெல்லாம் 4ஆம் தேதி தானே பார்க்க முடியும். ஆரூடமாக சொல்ல முடியும், நான் ஆரூடம் சொல்வது கிடையாது. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஒரு எதிர்பார்ப்பு, யார் அந்த பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறது தான். ஏதாவது சொல்ல முடியுமா? இந்தியா கூட்டணியினுடைய பிரதம வேட்பாளர் நிச்சயமாக, இந்தியா கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்றால், ஆட்சி அமைக்கக்கூடிய எண்ணிக்கை எங்களுக்கு வந்தால், நிச்சயமாக பிரதமர் வேட்பாளரை 24 மணி நேரத்தில் அறிவிப்போம். அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். எதுக்கு சந்தேகப்படணும்? அதாவது இந்தியாவில் ஒருத்தர் தான் பிரதமராக முடியும், மற்றவங்கள்லாம் பிரதமராக முடியாது என்பதே இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய அவமரியாதையை செய்கிறீங்க. பல பிரதமர்கள் வந்திருக்காங்க இந்த நாட்டில், அவரவர்கள் சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறாங்க, பல குறைகளும் இருந்திருக்கலாம். இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால், ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால், நிச்சயமாக 24 மணி நேரத்தில் பிரதமருடைய வேட்பாளரை, பிரதமர் பெயரை அறிவிப்போம். அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். கடைசி 2 கேள்வி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 40-40 அப்படிங்கிறத உறுதியாக இருக்கீங்களா? அப்படித்தான் கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் உறுதியாக இருக்காங்க. தமிழ்நாடு புதுச்சேரி, புதுச்சேரியை மறந்துடாதீங்க, தமிழ்நாடு புதுச்சேரியில் 40-40 இடங்களிலே வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அழுத்தமாக எல்லா தலைவர்களுக்கு இருக்குது. நானும் ஒரு 100 பேரோட பேசிட்டேன், எல்லா கட்சியிலையும் பேசிட்டேன். போன தடவை ஒரு தொகுதியில் ஒரு தவறு நடந்துருச்சு, அந்த மாதிரி ஏதாவது தப்பி தவறி ஒரு தொகுதியை இழந்தால் கூட இன்றைக்கு நிலையில் 40-40 வெற்றி பெறுவோம். ஸோ கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம், ஏதாவது திக் திக்குன்னு இருக்குதா அப்படி படபடப்பா? எனக்கு என்ன இப்போ படபடப்பு, நான் வேட்பாளரே இல்லையே, என்ன படபடப்பு? ஒரு படபடப்பு கிடையாது. நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கேன். நன்றி, நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.